ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர பெண்கள் எந்த மாதிரியெல்லாம் வந்து நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மார்னிங் 9:00 வீட்டை விட்டு கிளம்பினோம் அப்படின்னா ஈவினிங் 5 or 6 o'clock தான் வீட்டுக்கு வந்து சேருவோம். வந்த உடனே வீடு கூட்டணும், வாசல் கூட்டணும், துணி துவைக்கணும் அப்படின்னா அடுக்கடுக்கான வேலைகள் நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். வந்த உடனே வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை பாதி கூட செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம வேலைகளை பிரித்து பிரித்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்தி நம்ம டயர்டாகாமையும் வேலையை செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாக நான் வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை டீ போட்டு குடிக்கிறது தான். டீ குடிக்காமல் என்னால் அடுத்த வேலைகள் எதையுமே வந்து முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடகடன்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போல்லாம் டீ போடுறோமோ அப்போல்லாம் அந்த டீ டஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல எசன்ஸ்லாம் இறங்கிடும். அந்த தண்ணியை வந்து நம்ம ரோஜா செடிகளுக்கு ஊற்றுறப்போ அதோடய க்ரோத்தை வந்து நம்ம நல்லாவே ரியலைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ போட்டுட்ருக்க டைம்லேயே வந்து காலையில் வாஷ் பண்ணி வச்சுட்டு போன பாத்திரங்களையெல்லாம் நம்ம அதே இடத்துக்கு மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை அந்த டைம்லேயே முடித்த மாதிரியும் இருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு செய்கிற வேலை வந்து லஞ்ச் பேக்லேருந்து லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உடனுக்குடனே கழுவுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வெளி வேலைகளை முடிச்சுட்டு வந்து கூட நம்ம அந்த வேலையை செய்யலாம். ஆனால் தவறாமல் அதில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா மெதுவாக கூட பாத்திரங்களை கழுவிக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல் வராமையும் இருக்கும். அடுத்த லேடிஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காத வேலைன்னு பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிற வேலை தான். எனக்குமே வந்து துணி மடிக்கிறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நம்ம எல்லா துணிகளையும் எடுத்துகிட்டு போய் ஷோஃபாலேயோ சேர்லேயோ போட்டு வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எல்லா வேலைகளையும் முடிக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுவோம். கண்டிப்பாக அந்த துணி வந்து அப்படியே போட்டு வச்சுட்டு நம்ம தூங்குற மாதிரி ஆயிரும். அப்புறம் அடுத்த நாளும் துணி சேர்ந்துடும். இந்த மாதிரி துணியை சேர விடாமல் பண்ணணும் அப்படின்னா துணி காஞ்சதுக்கப்புறமா நம்ம அங்கேயே ஒரு ஒயர் கட்டிலோ இல்லை சேரோ போட்டுட்டு அந்த இடத்துலையே நம்ம காற்று வாங்கிட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ரிலாக்ஸாக துணியை மடித்து வச்சிடலாம். துணி மடித்த மாதிரியும் இருக்கும், நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டையும் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமும் வீட்டை கூட்டி விடுறது ரொம்பவே நல்லது. கூட்டி விடுறப்பவே அப்பப்போ டஸ்ட் பண்ணி நம்ம கூட்டினோம் அப்படின்னா டீப் க்ளீன் பண்ணுறப்போ நம்மளுக்கு அதிகமான வேலை இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடு வாசல் எல்லாம் கூட்டினதுக்கப்புறமா செடிகளுக்கு தண்ணி விடுற வேலை தான் என்னோடது அடுத்த வேலையாக இருக்கும். நம்ம வளர்த்துன செடிகளை பார்க்குறதுக்கே ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? கடையில் என்ன தான் பூ வாங்கி வச்சாலும் நம்ம வீட்டில் வளர்க்குற செடியில் ஒரு சின்ன பூ பூத்தாலும் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு ரோஜா செடிகள் வாங்கினேன். அதில் ஒன்று வந்து நல்லா வந்தது, ஒன்று வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அது காஞ்சி போச்சு. இப்போ மறுபடியும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், நல்லா தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ வெங்காயத்தோள்கள் இதெல்லாம் போடுவேன். ஒரு 10 days பிஃபோர் தான் வந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசர் வச்சுருக்கேன் ரெண்டு செடிகளுக்கும். 15 நாளைக்கு ஒருக்கா வைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வைக்க வேண்டிய டைமும் வந்துருச்சு. நம்ம என்ன தான் வந்து வீட்டில் பக்குவமாக வளர்த்துனாலும் வந்து கொஞ்சம் கடையில் விற்கிற உரம் அந்த மாதிரி வாங்கி வச்சோம் அப்படின்னா செடி வந்து பூச்சி எல்லாம் விழுகாமல் இன்னும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு செடிகள் வளர்க்குறதுனா ரொம்பவே இஷ்டம். நிறைய செடிகள் வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு பக்குவம் பத்தாது அப்படின்னாலும் நம்மளால் முடிஞ்ச ரோஜா செடிகள், அழகு செடி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன காய்ச்செடி, மிளகாய் செடி, தக்காளி செடி இதெல்லாமே வளர்த்தோம் அப்படின்னா ஈவினிங் ஆனால் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானதை நம்ம ரொம்ப ஆர்கானிக்காக நம்மக்கிட்டேருந்தே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வாசல்லாம் தெளித்து நல்லா சுத்தமாக கழுவி விட்டாச்சு.
இந்த மாதிரி டேபிள் ரோஸ் செடிகளும் இருக்கும், அதுக்கும் தண்ணியெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக அந்த இடத்தையெல்லாம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். 24 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரமாவது நம்ம ஒரு பக்கம் போய் வேலை செஞ்சுட்டு வரோம். அதுக்கு போக ரிமைனிங் இருக்கிற டைமில் வந்து நம்ம வீட்டு வேலைகள், நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்மளுக்கு வேலைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஆனால் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு, நல்லா தலைவாரிட்டு, கொஞ்சமாக பூ வச்சுட்டு நம்மளை நம்மளே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம எனர்ஜி லெவலை பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி நைட்டியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்ம வந்து நம்மளுக்கு எது கன்வீனியன்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்காக ஒரு வேலைகளை வந்து செஞ்சு முடிக்கவே முடியாது. எப்பவுமே சோர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா ப்ரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அது வந்து நம்மளோட வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக செய்ய வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடக்கடைன்னு வேலையை முடிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சாங்ஸ் கேட்கலாம், இல்லை நம்மளுக்கு எது பிடிக்குமோ அந்த வேலைகளை கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் வேலைகளை கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நான் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கோதுமை களி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அரைச்சி கொடுத்தாங்க. ஆனால் இதை வந்து கொஞ்சம் பக்குவமாக பூச்சி பிடிக்காமல் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் டின்னர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை. இப்போ டின்னர்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து பாத்திரத்தை சுற்றி இருக்கிறது எல்லாம் நம்ம நல்லா தண்ணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு ரெஸ்டிங் டைம் 10 மினிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ், அதே மாதிரி கவுண்டர் டாப் இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஹெவியாக வேலை செய்ய வேண்டியதில்லை. எப்படியும் நம்ம தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்யணும் இல்லையா? அப்போ வந்து நம்ம பிளானிங்காக ஒரு சில வேலைகளை செய்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. இப்போ உங்களுக்கு இந்த களி வந்து எந்த டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் கலரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் குளக்குளான்னு நீங்கள் கலரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி கோதுமை களிக்கு பாவக்காய் புளிக்குழம்பும் அவரைக்காய் பொரியலும் தான் காம்போ.
ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கடகடன்னு முடிச்சிடலாம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லா கிளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எந்த எழுந்த உடனே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா வேலையும் முடித்தாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Lux Kitchen. Thank you. Tata. Take care.